வாரணாசி திப்ருகர் இடையே நதிவழி சொகுசு கப்பலை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். அதனை நேரலையில் காணலாம். विकसित किए गए राष्ट्रीय जलमार्ग 2 एवं 16 इस परिकल्पना की महत्वपूर्ण कड़ी है। ब्रह्मपुत्र नदी के दक्षिणी तट पर बसे गुवाहाटी के पास पांडू में एक मल्टी मोडल टर्मिनल का निर्माण किया गया है। पूर्वोत्तर भारत में जहाजों की मरम्मत एवं रखरखाव के लिए कोई आधुनिक सुविधा नहीं है। जहाजों को मरम्मत के लिए कोलकाता ले जाना पड़ता है, जो काफी खर्चीला है। इस कमी को दूर करने के लिए गुवाहाटी के निकट पांडू में जहाजों की मरम्मत के लिए एक ड्राई डॉक की स्थापना की जा रही है। अब इस पूरे क्षेत्र में जहाज मरम्मत का काम भी होने लगेगा, जो आर्थिक बचत के साथ ही साथ रोजगार का भी सृजन करेगा। माननीय प्रधानमंत्री ने आज इस जहाज मरम्मत स्थल का शिलान्यास किया। इस परियोजना की कुल लागत 208 करोड़ रुपए है। साथ ही पांडू टर्मिनल में एक एलिवेटेड रोड का निर्माण किया जाना है। इसके निर्माण में 180 करोड़ की लागत आएगी। इस एलिवेटेड रोड के बन जाने से पीएम गति शक्ति के अंतर्गत पांडू मल्टी मॉडल टर्मिनल और नेशनल हाईवे सीधे जुड़ जाएंगे, जिससे निर्बाध माल ढुलाई संभव होगा और आवाजाही को गति मिलेगी। माननीय प्रधानमंत्री ने आज इस एलिवेटेड रोड का शिलान्यास किया। भारत में कई जलमार्गों के विकास होने से प्रशिक्षित पेशेवरों की आवश्यकता। வாரணாசி திப்ருகர் இடையே நதிவழி சொகுசு கப்பலை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை பகிர்வதற்காக நேரலையில் நமது செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். ஆண்டன், சொல்லுங்க, வாரணாசி திப்ருகர் நதிவழி சொகுசு கப்பலை வந்து பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்திருக்கார். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதான், இது ஒரு முக்கியமான ஒரு இந்த திட்டமாக பார்க்கப்படுகின்றது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகத்தான் தற்பொழுது இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் தற்பொழுது அந்த உலகிலேயே மிக நீளமான அந்த ஒரு நதி கப்பல் என்று கூறப்படுகின்ற எம்வி கங்கா விலாஸ் அந்த கப்பலை தான் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பயணமானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வாரணாசியில் வந்து டென்ட் சிட்டி என்ற ஒரு டென்ட் சிட்டியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதுவும் வந்து தொடங்கி வைக்கப்படுகின்றது. இந்த எம்வி கங்கா விலாஸ் தன்னை பொறுத்தவரையில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரணாசியிலிருந்து தான் தனது பயணத்தை இந்த எம்வி கங்கா விலாஸ் கப்பலானது தொடங்குகிறது. 51 நாட்கள் வந்து இந்த இது பயணமானது மேற்கொள்ளவிருக்கின்றது. இந்த 51 நாட்களில் வந்து 3200 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடிய 27 நதிகளை கடந்து அதே பங்களாதேஷ் வழியாக அசாமில் இருக்கக்கூடிய திப்ருகரை அடையும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 51 நாட்கள் பயணம் மேற்கொண்டது, 3200 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 நதிகளை கடந்து அசாம் மாநிலத்தில் கூடிய திப்ருகரை அடையும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த எம்வி கங்கா விலாசை பொறுத்தவரையில் அதில் 3 தளங்கள் இருக்கின்றன. 3 டெக் எனப்படக்கூடிய 3 தளங்கள் இருக்கின்றன. அவற்றில் வந்து 18 அறைகள் வந்து இருக்கின்றது. 36 சுற்றுலா பயணிகள் தங்கும் வசதியுடன் அனைத்து ஆடம்பர வசதிகளும் அதில் வந்து இடம்பெற்றிருப்பதை நாம் காண முடிகின்றது. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளின்படி பார்க்க முடிகின்றது. ஸோ இது வந்து முதல் பயணத்துல வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது 32 சுற்றுலா பயணிகள் இந்த பயணம் முழு நீளத்திற்கும் அதனை பதிவு செய்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 32 சுற்றுலா பயணிகள் இதில் பயணம் செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த எம்வி கங்கா விலாஸ் கப்பலானது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த அந்த சுற்றுலா விஷயங்களை வந்து உலகிற்கு காண்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. உலக பாரம்பரிய தளங்கள், அதே போல தேசிய பூங்காக்கள், நதி தொடர்ச்சி, மலைகள், அது மட்டும் இல்லாமல் பீகாரில் உள்ள பாட்னா, ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சாஹிப்கஞ்ச், மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா, பங்களாதேஷின் டாக்கா மற்றும் அசாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி போன்ற முக்கிய நகரங்கள் கூட 50 சுற்றுலா தலங்களுக்கு இந்த கப்பலானது பயணம் செல்ல இருக்கின்றது. அந்த அங்கு செல்லக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் இந்த இது போன்ற இடங்களில் பல்வேறு இடங்களுக்கும், அதாவது பூங்காக்கள் உட்பட பல்வேறு இடங்களுக்கும் சென்று பார்ப்பதற்கான, அதனை காண்பதற்கான அந்த ஏற்பாடு தான் இந்த இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.
குறிப்பிட்டது போல 50 சுற்றுலா தலங்களை இது சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த 51 நாட்கள் பயணமாக இது மேற்கொள்ள இருக்கின்றது. இந்தியா மற்றும் வங்காளதேசத்துடைய கலை, கலாச்சாரம், வரலாறு மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றில் அதனை ஈடுபடுவதற்கும் ஒரு அனுபவமிக்க பயணத்தை தொடங்குவதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பயணம் வாய்ப்பளிக்கும் என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத்தான் தற்பொழுது நாம் தொடங்கி வைத்து பிரதமர் தொடங்கி வைத்திருப்பதை நாம் காண முடிகின்றது. அதே மட்டுமல்லாமல் வாரணாசியில் வந்து ஒரு கூடார நகரம் என்றும் வந்தும் அவர்கள் அழைக்கின்றார்கள். இந்த பகுதியில் வந்து சுற்றுலாவின் திறனை பயன்படுத்திக் கொள்ள கங்கை நதிக்கரையில் டென்ட் சிட்டியானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த காசி விஸ்வநாத் தாம் எனக்கூடிய அந்த ஒரு பாதையானது திறக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுதியில். அந்த பகுதி திறக்கப்பட்டதை தொடர்ந்து வாரணாசியில் வந்து சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகம் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. வாரணாசியிலிருந்து அந்த அதிகரித்து வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளின் வருகையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த தங்கும் வசதிகளை வழங்கும் ஏற்பாடாக அது வந்து செய்யப்படுகிறது. இந்த நகர தொடர்ச்சி மலைகளுக்கு எதிரே இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைகளுக்கு எதிரே இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வாரணாசி மேம்பாட்டு ஆணையத்தால் இது உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகள் அருகில் உள்ள அந்த பல்வேறு தொடர்ச்சி மலைகளிலிருந்து அந்த படகுகள் மூலமாக இந்த கூடார் நகரத்தை அடைவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கூடார் நகரமானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் ஜூன் வரையில் இருக்கும் என்றும் மழை காலத்துல வந்து ஆற்றின் நீர் மட்டம் அதிகரிப்பதால் 3 மாதங்களுக்கு அகற்றப்பட்டு விடும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். சோ சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. சோ அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்தியாவுடைய அந்த சுற்றுலா முக்கியத்துவத்தை பறைசாற்றும் வகையில் தான் தற்பொழுது இது போன்ற திட்டங்களை தற்பொழுது பிரதமர் தொடங்கி வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. इस यादगार यात्रा तंगल विरिवान तकवल हलक नंद्री आंटन जवका जहां विश्व का परिचय